Hello, young man. Namaskar. Sit down, sit down. Ningal ara? Ara? Namara, sir. Iriku, iriku. Ningal ara anannu? Yo, sir. മോർണിംഗിൽ നിങ്ങൾ ജോഗിംഗ്, ഞാൻ മലയാളത്തിലൊക്കെ സംസാരിച്ചല്ലേ, നിങ്ങൾ ലക്ഷ്യത്തിൽ ഓർത്തനാണെന്നൊക്കെ പറഞ്ഞല്ലേ. ഓ റൈറ്റ് റൈറ്റ്. നിങ്ങൾ ഞാൻ എപ്പോഴാ വരാൻ പറഞ്ഞത്? എനിക്ക് മെമ്മറി പവർ കുറച്ച് കുറവാണ്. കുറച്ചല്ല, വളരെ. സാർ എന്നെ ഇന്ന് വരാൻ പറഞ്ഞു, പക്ഷെ രാവിലെയാണോ രാത്രിയിലാണോ എന്ന് പറഞ്ഞില്ല, അതുകൊണ്ട് സായന്ത്രം വന്നു. സായന്ത്രം വന്നാൽ പണക്കാർ, ഐ മീൻ നിങ്ങള് നല്ല സ്പിരിറ്റിൽ ഉണ്ടാവല്ലോ. ടു പെഗ്സ് തന്നെയാണോ? സാറിന് മെമ്മറി കുറവാണല്ലോ. കം ഓൺ, ലെറ്റ്സ് ഹാവ് അവർ ഡിന്നർ. ഞാൻ ചോറ് തിന്നാൻ വന്നതല്ല, ജോലിക്ക് വേണ്ടി വന്നതാണ്. ഫസ്റ്റ് ചോറ് പിന്നെ ജോലി. കം ഓൺ. ശരിയാണ്. സാർ ഇങ്ങനെ ഒരു മെമ്മറി വെച്ചോണ്ട് എങ്ങനെയാ ബിസിനസ് ചെയ്യുന്നത്? വെരി സിമ്പിൾ. എന്റെ ചുറ്റുമുള്ള എല്ലാവരും ബുദ്ധിശാലികളാ. അപ്പൊ നിങ്ങളോ? പ്രതാപൻ, മീറ്റ് മിസ്റ്റർ. സാരമില്ല, എം എ പഠിച്ചിട്ടുണ്ട്. വെരി ഇന്റലിജന്റ്, പക്ഷെ ജോലിയില്ല. നമ്മുടെ ജംബക് ബ്രാഞ്ചിൽ ഒരു ഉദ്യോഗം കൊടുക്കാമെന്ന് ആലോചിക്കുന്നു. ഇതെന്റെ മകൻ പ്രതാപൻ, ഇത് അവന്റെ ഗേൾഫ്രണ്ട് മിസ്. സാരമില്ല. പാത്യാ ദേവി, ഞാൻ നനച്ച പോലും അതുടനെ നടന്നിടും. യെസ് യെസ്, നിങ്ങൾക്ക് തിങ്കളാഴ്ച രാവിലെ മുതൽ ഡ്യൂട്ടിയിൽ ജോയിൻ ചെയ്യാം. ഇല്ല, എനിക്ക് ജോലി വേണ്ട. അതെന്താ പെട്ടെന്ന്? മറ്റ് ജോലി എന്തെങ്കിലും കിട്ടിയോ? ഇല്ല. പിന്നെ എനിക്കിഷ്ടമല്ല. കൂലി എന്താണെന്ന് പറഞ്ഞില്ല, ജോലി എന്താണെന്ന് ചോദിച്ചില്ല. അതിനു മുമ്പ് കൂലി ഇല്ല എന്നാലും പറവല്ല സാർ. ആണോ, ഇന്ത മാതിരി ഇപ്പടി കിടക്കുന്ന വേല എനിക്ക് വേണം സാർ. Look here, I don't want a pimped up job. Thank you very much, sir. வந்தாரா? முன்னால ரூம்கே வரல, நான் பயந்தது நடந்து போச்சு. நான் அவர்கிட்ட மறைச்சு வச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அப்ப போனவர்தான் இன்னும் காணோம். எனக்கு பயமா இருக்கு, தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் தேடுங்க பரணி. அவரை பாத்தீங்கன்னா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. देवी है? हाँ. रंगने पार्टी मिंटो बालम शिवाजी जिले के उड़ने वरवुं परने. அந்த பாட்ட பாடினப்போ மெம்பர்ஸோட கைதட்டல கவனிச்சீங்களா? ரொம்ப உருக்கம் போங்க. என் பையனுக்காக பாடின பாட்டு இல்லையா? உங்க பையனா? கோச்சித்து வீட்டு விட்டு வந்துட்டான். இங்கதான் டெல்லியில எங்கேயோ இருக்கான். இவனை யாராவது பாத்திருக்கீங்களா? பாரதியார் பாட்டுகள்னா அவனுக்கு உயிர். அதனாலதான் பாரதி பாட்டையே பாடினேன். அந்த பாட்டை கேட்டு வந்துட மாட்டானாங்கிற ஆசைதான்.
யார் அது டியர்? One minute, darling. டேய் தம்பு, என்னடா இது கோலம்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய், நம்ம மூணு பேர்ல யார் யோக்கியமா வாழப்போறோம்னு பேசிக்கிட்டமே, நான் தான்டா பரம யோக்கியம். இப்ப என்னுடைய உத்தியோகம் என்ன தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட். அவளுக்கு மட்டுமல்ல, அவ ஆஸ்திக்கும் கூட. பாவம் விதவை, என்னை விட வயசானவ. மனைவியா வாழ்க்கை கொடுத்தேன், புருஷனா சம்பளம் எடுத்துக்கிறேன். உருப்பிட மாட்டீங்கடா உருப்பிட மாட்டீங்கடான்னு சொல்லிட்டே இருந்தானே அந்த லட்சியவாதி. இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அது இருக்கட்டும். நீ ஏண்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்க? பைத்தியக்காரனா? நானா? திலீப் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஏன் சார் பைத்தியக்காரனா இருக்க போறேன்? என்ன, திலீப் உங்கடவே இருக்கானா? கூட பைத்தியம். என்னடா உடம்பு பூரா பச்சை குத்திட்டு இருக்கியா? சர்வம் திலீப் மயம். இப்ப தாண்டா புரியுது. வாங்க டியர். இதோ வந்துட்டேன். பழகின தோஷத்துக்கு 10 ரூபாய். என் பேரை சொல்லி ஒரு ஃபில்மில் சாப்பிடுற, சந்தோஷமாயிரு. என்ன வரட்டுமா? எதுக்கு டியர் அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தீங்க? இல்ல, அவன் வந்து பைத்தியக்காரனுக்கு 10-க்கும் உனக்கு வித்தியாசமா தெரிய போகுது. அதானே விதவைகள் வாழ்க. எப்படி உள்ள வந்து பாக்குறியா? கதவு இருக்கிற அளவுக்கு ஜெனல் ஸ்ட்ராங் இல்ல. பழைய வீட்டுக்காரன் பெட்டி படிக்க எல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டான். அதுக்காக இந்த கோடவுன் தான் கிடைச்சதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன. அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? உண்மையில பிரியப்பட்ட, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், நீ ஒத்துக்கிட்ட. பட்சே நீ ஒரு கண்டிஷன் போட்ட, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உன் ஃப்ரெண்ட் ரங்கன், அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்த, அது அவன் ஒத்துக்கல. அதுக்காக என்ன தண்டிக்கிறியா? Why do you penalize me for no fault of mine? தேவி, எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. இந்த வாரத்துக்குள்ள நம்ம கல்யாணம் நடந்தாவணும். அதுக்கு நீ சம்மதிக்கலனா I'm going to kill myself. டிராமா துப்பாக்கி ஒண்ணு பாக்குறியா? பிரதாப், இந்த வாரமே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. சரி பிரதாப், சரி. முதல்ல அதை கீழ் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ தேவி. கொஞ்சம் கல்லா ராஸ்கல் பாக்கியமான. தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அவனை பத்தி? அங்கங்க சொல்லி வச்சிருக்கோம், ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆர்க்கேபுரம் முருகன் கோயில்ல அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க? ஐயோ, நான் இன்னும் ரெடியாகவே இல்ல. இது ஷேவ் பண்ணிக்கல. காலம்பரம் மணிக்கணக்கா சாதக மண்டத்துல நேரம் செலவழிப்பேன். ஆனா 10 நிமிஷம் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்க வணங்கறது இல்ல. அது சோம்பேறித்தனமா இல்ல தம்புரை பிடிக்கிற கையால கத்திய பிடிக்க கூடாதுங்கிற நினைப்பா தெரியல. அம்மா, இங்க சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம ஊர்ல தான், இங்க சலூனுக்கு தான் போயாகணும். வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற அந்த காலத்துல மனசாட்சியை மூட்டை கட்டி வைக்கிற எந்த தொழிலையும் என்னால செய்ய முடியல. அதுக்காக வேலையே கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சு கட்ட வழிகளில் ஈடுபடுறத விட ஏதாவது ஒரு கட்டத்துல என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி செட்டில் ஆயிடுறது பெட்டரும்னு தோணிச்சு. சரி, நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதே நினைச்சதை நினைச்சுக்க வேண்டியதுதானே. நான் செய்யற தொழிலுக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க.
சரி, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தா வேலை பாக்குறானே, அவன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கானே. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி செய்யறோங்கிறது முக்கியம். இந்த தொழில் அதர்மம் இல்ல, பாவம் இல்ல, அவமானம் இல்ல, மனசாட்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்ல, சுயகௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல. இந்த தொழில மரியாதை இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை செய்யல. ஐ கட் தி ஹேர், நாட் எனிபடிஸ் த்ரோட். சரி, அதுக்காக படிச்சவங்க கதையெல்லாம் இப்படித்தான், நான் குதர்க்கம் பேசல, டிஸ்கரேஜ் பண்ணல, எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல. சரி, இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது, ஏன்னா தம்புராவை கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க. ஆனா நாலாம் தலைமுறையை பார், நாவிதனும் சித்தப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு. தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்பா, I'm sorry. உங்களை அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு. உங்க புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்லிக்க உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். ஆனா நீ செஞ்சது சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன். தொழில் முறையில் கைக்கு வந்தாச்சு. நான் எவ்வளவு எக்ஸைட்டட் ஆயிருக்கேன்னு தெரியுமா? பதத்தட்டுல ஐயருக்கு தாலி கிட்டுடுவேனும் பயமா இருக்க. தியாகி நினைச்சுக்காது, இன்காம்பிடன்ட் இடியட், அன்லக்கி பாஸ்டர்ட். மாலே தோ பைசா. Shaving or cutting, sir? Shaving. तुम नया आदमी है? हाँ. Silver Raj किधर? बाहर गया. நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியல. வெளியே போயிருக்கேன் சார். ஆ, நீ தமிழ்னா? ஆமா. இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு? நீடாம. ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட, நான் மாய வரோம். அப்படிங்களா? ஆமா. நீ என்ன ஜாதி?
வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். சரி, பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்குரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து? பாரதி சார். பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி. என்னது எம்ஏ சார்? ஆளை விடப்பா சார். நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வாங்க சார். இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவ கத்தியில. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார். போனி பண்றதுக்கு எமூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார. ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா சார்? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா? அதனால எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டுடு விட்டுடு, நான் சொன்ன கேளு, விட்டுடு 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 விட்டுடு, நான் சொன்ன கேளு விட்டுடு. மூஞ்சி போன வராதையா? அப்புறம் ஓடியே போயிட்டான். அதனால இன்னிலிருந்து நான் ஒரு முடிவு கொண்டிருக்கேன், இனிமே எவன் கேட்டாலும் நான் எம்ஏன்னு சொல்ல போறது கிடையாது. எலிமெண்டரி ஸ்கூலோட சரி. நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா? காலையில் இருந்திருக்க வேண்டாம்?